அப்ரகாம் லிங்கன் அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக இருந்த காலம் அது கெட்டிஸ்பர்க் போருக்கு முந்தைய இரவு முழந்தாள் படியிட்டு அவர் ஜெபிக்கிறார் அதாவது வட பகுதிக்கும் தென் பகுதிக்கும் இடையே ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ஆனால் போருக்கு பின்னாலே தனது படை தளபதிகளில் ஒருவரான சிக்கன்ஸ் என்பவரிடம் கூறுகிறார் அதாவது இவ்வளவு உருக்கமாக என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் ஜெபித்ததே இல்லை அது மட்டுமல்ல திரும்பவும் அதே ஜெபத்தை நான் செய்ய முடியுமா என்றுதான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நண்பரிடத்திலே சொல்வதாக இருந்தது ஆக அவர் சொன்ன கருத்து எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நான் அவருடைய ஆற்றல் எனக்கு தேவை நம்முடைய நாட்டின் ஒற்றுமையை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நான் அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நாம் ஜெபம் செய்தேன் நமது நாடானது சிதறண்டு போகக்கூடாது என்பதற்காகவும் பாதுகாக்கப்படுவதற்காகவும் நான் மன்றாடினேன் எனது ஜெபம் கேட்கப்பட்டது என்றார் இது அபிரகாம் லிங்கன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அந்த வட பகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையே உள்ள அந்த பிளவானது ஒற்றுமை செய்யப்பட்டு இவருடைய ஜபத்தின் மூலமாக அது காண்பிக்கப்பட்டது என்பதை அவர் ஆழமாக அவர் உணர்கின்றார் இந்த அமெரிக்க ஜனாதிபதி அவரகாம் எனவே அன்புக்குரியவர்களே ஜெபம் செய்வதில் நமக்குள்ள நம்பிக்கையின் ஆழம் என்ன உதட்டளவில் அல்ல உள்ளத்தளவு இந்த மக்கள் ஜெபம் செய்வது கிடையாது என்று எசாயா இறைவாக்கினர் ஆகமத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய ஜப வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு ஒன்லி லிப் சர்வீஸா உதட்ட அளவிலே மட்டும் தானா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா என்பதைத்தான் நாம் அனைவரும் இந்த நாளிலே சிந்திக்க